பிரேமலதா மேடம் அவருக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருவரின் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் உப நட்சத்திரம் கேது, அது 12வது வீட்டுக்கு உப நட்சத்திரமாக இருக்கிறது. அது நின்ற நட்சத்திரம் ராகு 9வது வீட்டுக்கு சப்லாடு, புதன் 6வது வீட்டுக்கு சப்லாடு, தொடர்பு என்பது 6, 9, 12. அதே மாதிரி 9வது வீட்டு சப்லாடு ராகு, அது கேதோட ஸ்டாரில் இருக்குது. கேது வந்து 7க்கு 12க்கு சப்லாடு, புதனுடைய சப்பில் இருக்குது 6, தொடர்பு வந்து 6, 9, 12. லக்னம், லக்ன சப்லாடு, லக்ன உப நட்சத்திரம் சுக்கரன், 1, 4, 10க்கு சப்லாடாக இருக்குது. அது கேதுவோட சாரத்தில் அது 12, 7, 12. சந்திரனுடைய உப நட்சத்திரத்தில் அது 3, தொடர்பு வந்து 3, 7, 10, 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தற்போது நடக்கும் தசை ராகு தசை. 2017-9-2017 முதல் 17-9-2035 வரை இருக்குது. ராகு தசை, ராகு புத்தி, புதனந்திரம், கேது சூட்சமத்தில் முதல் திருமணம் நடந்து 1 வருடம் 6 மாதத்தில் விவாகரத்து பண்ணிவிட்டார் மனைவிக்கு மென்டல் ப்ராப்ளம் என்பதால். அதுக்கப்புறம் 2வது திருமணத்துக்கு 9வது பாவ சப்லாடு 6, 9, 12 உள்ளது. இவருக்கு 2வது திருமணம் செய்தால் வாழ்க்கை நீடித்து இருக்குமா ஐயா, விளக்கம் அளிக்க கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த ஜாதகத்தில் 7வது வீட்டு சப்லாடு 9, 6 தொடர்பு கொள்ளும் போதே, 7வது பாவம் 9, 6 தொடர்பு கொள்ளும் போதே இவங்களுக்கு 2வது திருமணங்கிறது ஒரு உறுதியாயிடுச்சு. ஏன்னா யார் யாருக்கெல்லாம் அந்த 7வது பாவம் 6, 9, 12 குறிப்பு 6, 9, 12 வந்துட்டதால் அது முதல் திருமணம் வந்து சரியான ஜோடி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துச்சு. பொதுவாகவே 7வது வீட்டுக்கு சப்லாடும் 12வது வீட்டுக்கு சப்லாடும் ஒரே பிளானட்டாக வந்து இந்த கேது வந்து சப்லாடாக வந்ததால். இந்த கேது அப்படி என்பது ரகசியம் அப்படிங்கிறது கேதுவோட காரகம். அதாவது நல்லா தெரியக்கூடியது ராகு, விகாரம் சொல்கிறது, பிரம்மாண்டம் சொல்கிறது ராகு. அப்போ மறைவு ரகசியம் அப்படிங்கிறது கேது. இது கேதுவாக வந்துட்டு இது 12வது வீட்டுக்கும் சப்ளடாக வந்துட்டதால் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் போய் கட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, அதாவது மறைச்சி கட்டிட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 6, 9, 7வது 6 தொடர்பு கொள்ளும்போது ஆறுனாவே தனக்கு பொருத்தமற்ற ஜோடிங்கிற மாதிரி. இங்கே கேதுங்கிறது பொதுவாக 7வது வீட்டு சப்ளாடு கேதுவாக இருந்தாவே அது 6, 8, 12 தொடர்பு கொண்டால் இன்னும் விரைவில் அந்த கேதுங்கிறது பிரிவினைக்கு காரகமான கிரகம். அப்போ இது 7வது பாவத்தில் கொடுப்பினை இந்த மாதிரி இருக்குது. 9வது பாவத்திலே சப்லாடு வந்து அதுவும் 6, 9, 12 தான் தொடர்பு கொள்ளுது. அப்போ என்ன பண்ணலாம் சார்னா, 7வது பாவத்தை விட 9வது பாவம் இங்கே பரவாயில்ல. 9வது பாவத்துக்கு எடுக்கக்கூடியது 4, 8 இங்கே இல்லை, ஓகேங்களா. ஆனால் 9வது பாவம் 6, 6, 9 போது என்னன்னா இங்கே நடக்கிற தசாநாதனே 9வது வீட்டுக்கு சப்லாடு ஆகிட்டார், ராகு தசை தானே. இந்த ராகு தசை 9வது வீட்டுக்கு சப்ளாடாக போயிட்டதால இங்கே திருமணம் அப்படிங்கிறது 9வது பாவம் 7 தொடர்பு கொண்டதால் இங்கே திருமணம் என்பது 2வது திருமணம் என்பது நிச்சயமாக அவருக்கு உண்டு தான். நடக்கிற தசை வந்து இப்போ ராகு தசை, ராகு புத்தி ஓடிட்டுருக்கு. அடுத்து வரக்கூடிய குரு புத்தி என்ன நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். இந்த குரு புத்தி, சனி புத்தி, இது வந்து ஏன்னா இவருக்கு 2வது திருமணம் உண்டு. ஏன் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் லக்ன சப்லாடு வந்து சுக்கரனாக இருந்து அது கேதுவோட சாரத்தில் சந்திரனுடைய சப்பில் 7, 12 கேழு வந்து 7, 12க்கு சப்பு வந்து 3 காமிக்கத்தால். அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து சுக்கரன் வந்து ஏதோ வகையில் 7வது விட்டு டச் பண்ணிட்டார். சுக்கரன் வந்து நட்சத்திர வழியாக 7, 12 உபநட்சத்திர வழியாக 3 காமிக்கத்தால இந்த 12வது விட்டு 3வது விட்டு வலிமை குறைச்சிடும். அப்போ 3, 7 தொடர்பு கொள்றதால இங்கே அவருக்கு வந்து சுக்கரன் வந்து நல்லா இருக்கிறதால அவருக்கு 2வது திருமணம் நிச்சயமாக பண்ணலாம். 2வது திருமணம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. 2வது திருமணங்கிறது 9வது பாவம் வந்து 6 தொடர்பு கொள்றதால 2வது திருமணம் வந்து தனக்கு ஈக்குவலாக இருக்கிற நபராக இல்லாமல் தன்னை விட கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிற மாதிரி, தன்னை விட படிப்பு இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிற நபராக எடுத்துக்குவார்னு எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகளை பார்த்தா நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியும். பட் 9வது பாவம் இங்கே 7 தொடர்பு கொண்டு அதுவே தசையாக நடத்துறதால 2வது திருமணம் என்பது உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம்.